தமிழகத்தில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுகள் நடத்துவது குறித்து முதலமைச்சருடன் பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் செங்கோட்டையன் ஆலோசனை நடத்தி வருகிறார். அதன் கூடுதல் விவரங்களை தருகிறார் நமது செய்தியாளர் சதீஷ். வணக்கம் சதீஷ். வணக்கம். சென்னை தலைமை செயலகத்தில் நடைபெற்று வரும் இந்த ஆலோசனை கூட்டம் குறித்து உங்க விரிவான தகவலை சொல்லுங்க சதீஷ். நிச்சயமாக, தற்போது தமிழகத்தில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு நடத்துவது குறித்து பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள் தமிழக முதல்வர் எடப்பாடி பழனிசாமியுடன் தலைமைச் செயலகத்தில் தற்போது ஆலோசனையில் ஈடுபட்டு வருகிறார். கொரோனா வைரஸ் பாதிப்பு தீவிரமடைந்ததை தொடர்ந்து 144 தடை உத்தரவாக பிறப்பிக்கப்பட்டிருந்தது. இதன் காரணமாக அந்த 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வானது நடத்த முடியாத ஒரு சூழலானது ஏற்பட்டது. இந்த சூழலில் அந்த 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வை வருகின்ற ஜூன் மாதம் 1ஆம் தேதி துவங்கி 12ஆம் தேதி வரையில் நடத்தப்படும் என பள்ளிக் கல்வித்துறையானது அறிவித்திருந்தது. திட்டமிட்டபடி அந்த குறிப்பிட்டப்பட்ட நாளில் அந்த தேர்வானது நடத்தப்படும் என அறிவிக்கப்பட்டது. இதற்கு பல்வேறு அமைப்புகளும் எதிர்ப்பு தெரிவித்தார்கள். குறிப்பாக பெற்றோர் ஆசிரியர் கழகங்களும் அதே போன்ற எதிர்க்கட்சிகளும் கடும் எதிர்ப்புகளை தெரிவித்திருந்தார்கள். குறிப்பாக இந்த கொரோனா வைரஸ் பாதிப்பு இன்னும் முடிவடையாத சூழலில், இன்னும் தீவிரமடைந்து கொண்டே போகின்ற சூழலில் இப்பொழுது தேர்வை நடத்தினால் மாணவர்கள் கடுமையான பாதிப்புக்கு உள்ளாவார்கள் என அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். மேலும் ஏராளமான மாணவர்கள் பல்வேறு மாவட்டங்களுக்கு சென்றுள்ளதால் அவர்கள் திரும்ப வர முடியாத ஒரு சூழலும் ஏற்பட்டிருக்கிறது. எனவே இது போன்ற சூழலில் தேர்வை நடத்த முடியாது என அவர்கள் தொடர்ந்து ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்து வந்தார்கள். இந்த சூழலில் தான் இது தொடர்பாக உயர்நீதிமன்றத்திலும் வழக்கு தொடரப்பட்டது. இது போன்ற ஒரு சூழலில் தான் தற்போது இந்த 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வை நடத்துவது குறித்து தலைமைச் செயலகத்தில் முதல்வருடன் பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் செங்கோட்டையன் தற்போது ஆலோசனையில் ஈடுபட்டு வருகிறார். குறிப்பாக இந்த தேர்வை எப்படி நடத்துவது, அதற்கான ஏற்பாடுகளை எவ்வாறு செய்வது, திட்டமிட்டபடி தேர்வை நடத்தலாமா வேண்டாமா, மாணவர்களை வந்து பிற மாவட்டத்தில் உள்ள மாணவர்களுக்கு எவ்வாறு இங்கு அந்தந்த தேர்வு எழுதும் மையத்திற்கு எவ்வாறு கொண்டு வருவது, அவர்களுக்கு இ பாஸ் எவ்வாறு வழங்குவது, மேலும் குறிப்பாக இந்த தேர்வின் காரணமாக குறிப்பாக தற்போது இந்த தேர்வு நடத்தி முடித்தனால்தான் அடுத்த இந்த 11ஆம் வகுப்புக்கு அதற்கான அந்த மாணவர் சேர்க்கை உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் நடைபெற உள்ளது. எனவே இந்த தேர்வை வந்து எப்படி நடத்துவது, அதே போன்று உயர்நீதிமன்றத்திலும் வழக்கு நிலுவையில் உள்ளது, அந்த வழக்கை எவ்வாறு எதிர்கொள்வது போன்ற பல்வேறு விஷயங்கள் குறித்து தற்போது ஆலோசனையானது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்த ஆலோசனைக்கு பிறகு ஒரு செய்தியாளர் சந்திப்பு அல்லது செய்தி அறிக்கை தமிழக அரசிடம் இருந்து முறைப்படி வழங்கப்படும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக இந்த தேர்வை வந்து நடத்தலாமா அல்லது தள்ளி வைக்கலாமா, அல்லது தேர்வு நடத்தப்பட்டால் இது போன்ற வழிமுறைகள் பின்பற்றப்படும் போன்ற முழு விவரங்களுடன் ஒரு செய்தியாளர் சந்திப்பு இந்த ஆலோசனை கூட்டத்திற்கு பிறகு நடத்தப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. எனவே இந்த கூட்டம் தற்போது மாணவர்கள் தொடர்ந்து இந்த தேர்வு நடத்தப்படுமா நடத்தப்படாதா என குழப்பத்தில் இருக்கக்கூடிய இந்த சூழலில் இந்த ஆலோசனை கூட்டமானது ஒரு முக்கியமான கூட்டமாக பார்க்கப்படுகிறது. இந்த ஆலோசனை கூட்டத்திற்கு பிறகு இந்த 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு குறித்தான ஒரு முழுமையான தகவல்கள் வந்து கிடைக்கப்பெறும். நவீனா, நன்றி சதீஷ். உங்க விரிவான தகவலுக்கு நன்றி சதீஷ்.